சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளின் அடிப்படையிலேயே புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர், அரசு கட்டமைத்துள்ள பல்வேறு சூழல்களின் மூலம் இந்திய இளைஞர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவித்தார். சுவாமி விவேகானந்தரின் 157வது பிறந்த தினம் தேசிய இளைஞர் தினமாக இன்று கொண்டாடப்படுவது குறித்து குறிப்பிட்டார். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலுப்பெறுவதில் சுவாமி விவேகானந்தர் எப்போதும் கவனம் செலுத்தியதாக குறிப்பிட்ட பிரதமர், அவருடைய தத்துவங்களை அடிப்படையாக கொண்டே உடல் உறுதி இயக்கம், தேசிய கல்விக் கொள்கை ஆகியவை உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். स्वामी जी ही थे जिन्होंने उस दौर में कहा था कि निडर, बेबाक, साफ दिल वाले, साहसी और आकांक्षी युवा ही वो नींव हैं जिस पर राष्ट्र के भविष्य का निर्माण होता है. இதற்கிடையே இந்நிகழ்ச்சி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்றது குறித்து குறிப்பிட்ட பிரதமர், அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் நாடாளுமன்றத்தில் தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழா நடைபெறுவது முக்கியமானது என்று தெரிவித்தார். தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழாவில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி கலந்துரையாடினார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹர்வந்த் சிங், மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் இந்த விழாவில் பங்கேற்றனா்.